வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் அப்படி நல்ல சுமையாக இருக்கிறீங்களா? இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது முட்டைமா ரெசிபி. முட்டைமா வந்து இலங்கையில் வந்து மிகவும் ஃபேமஸான ஒரு ரெசிபி. வந்து இந்த ரெசிபியை வந்து எப்படி செய்கிறதுன்ற இப்போது பார்ப்போம் வாங்க. என்னுடைய சேனலுக்கு புதுசாக வருகிறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கும். இப்போ வந்து இந்த ரெசிபியை வந்து எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம்மாங்க. நான் வந்து பாம் கோழி முட்டை வந்து 11 முட்டைகள் எடுத்து வைத்திருக்கிறேன். உங்களுக்கு தேவையென்றால் ஊர்கோழி முட்டையும் பாவிக்கலாம். இப்போ வந்து இதில் எத்தனை முட்டைகள் வந்து எடுத்து ரெசிபிக்கு பாவிக்க போகிறேன் என்று சொல்லி செய்யும்போது உங்களுக்கு காட்டுகிறேன். இப்போ இதிலே வீட்டிலேயே தயார் செய்த உளுத்தம் மாவும் அரிசி மாவும் வறுத்து எடுத்த மாவு வந்து இந்த கப்பால் ஒவ்வொரு கப் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு தேவையென்றால் நீங்கள் வந்து உளுத்தம் மாவில் மட்டும் செய்யலாம். நான் உளுத்தம் மாவும் அரிசி மாவும் வந்து ஒவ்வொரு கப் வந்து கலந்திருக்கிறேன். உளுந்தையும் சிவப்பு அரிசியையும் கழுவி எடுத்து வறுத்து அரைத்து எடுத்த மா இது. இப்போ இதில் கொஞ்சம் ஏலக்காய் எடுத்திருக்கிறேன். இந்த ஏலக்காயையும் வறுத்து அரைத்து பவுடராக்கி எடுத்திருக்கிறேன். சீனி வந்து ப்ரௌன் கலர் சுகர் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு தேவையான ஒயிட் கலரும் பாவிக்கலாம். அத்துடன் வந்து இதயம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கிறேன். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கட்டாயம் நல்லெண்ணெய் தான் தேவை. இப்போ இதில் வந்து முட்டை வந்து 6 முட்டைகள் வந்து ஓப்பன் பண்ணி எடுத்திருக்கிறேன். இந்த பாருங்க, இந்த முட்டைகளை முதல்ல வந்து வெடுக்கெடுக்க வேணும். வெடுக்கெடுத்துட்டு அப்புறம் இந்த முட்டைகளை வந்து நல்லாக வந்து அடித்தெடுக்க போகிறேன். இப்போ முட்டைகள் எல்லாத்தையும் நன்றாக அடித்தெடுக்கிறேன். முட்டை அடித்து முடிந்தது. இப்போ வந்து மாவை வந்து இந்த போலில் சேர்த்துக்கொள்ளுகிறேன். சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் உப்பும் வந்து சேர்த்துக்கொள்ளுகிறேன். இப்போ வந்து நல்லெண்ணெயை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவுக்குள்ளே குழைத்தெடுக்க வேணும். நிறைய நல்லெண்ணெய் வந்து விட்டுடக்கூடாது. விட்டால் வந்து மாவு வந்து சரியாக களிப்பதமாக ஆகிடுவார். இப்போ வந்து அடித்து வைத்திருக்கிற முட்டையையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சேர்க்குறேன். பாருங்கள், சேர்த்து மாவை வந்து நன்றாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ வந்து இந்த தடியால் வந்து முதல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி எடுக்கிறேன். மிகுதியாக இருக்கிற எல்லா முட்டையையும் நல்லெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். நல்லெண்ணெய் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கொள்ளுங்கள், களிப்படாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். இப்போது வந்து பாருங்கள், சீனியையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுகிறேன். சீனி வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக 3 முட்டைகள் வந்து ரெடி பண்ணி எடுத்து அந்த முட்டைகளையும் வந்து இந்த மாவுடன் சேர்த்துக்கொள்ளுகிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நன்றாக பிசைந்து எடுக்கிறேன். அத்துடன் வந்து பேலன்ஸ் இருக்கிற சீனியையும் வந்து சேர்த்துக்கொள்ளுகிறேன். இப்போ வந்து ஒரு தாச்சி எடுத்து அந்த தாச்சியை நன்றாக வந்து சூடாக்கிட்டு முட்டை மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுகிறேன். எப்போதுமே முட்டை மாவு வறுக்கிறதுக்கு வந்து தாச்சி இருக்க வேணும். இரும்பு தாச்சி இருந்தால் தான் ஈஸியாக வறுத்தெடுக்கலாம். இல்லைன்னு சொல்லிச்சேன்னா அது கஷ்டமாக இருப்பார். மாவை வந்து எப்போதுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க வேண்டும். எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்தீர்களா இருந்தால் மா வந்து ஈரப்பதமாக இருக்கிறபடியினால் வறுத்தெடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்தெடுக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுக்கும்போது ஈஸியாக இருப்பார். கூட சேர்த்தீங்களென்ற வறுக்கிறது சரியான கஷ்டமாயும் இருக்கும். அடிப்பிடித்தும் போடுவார். இந்த முட்டைமா வந்து நீங்கள் வறுத்தெடுக்கிறதுக்கு ஆக குறைந்தது அரை மணித்தியாலமாவது தேவை. அப்போ தான் வந்து முட்டைமா வந்து சரியாக வருவார். ஓரளவுக்கு வறுபட்டதுக்கு பிறகு கட்டிகளை வந்து செப்பரேட்டாக எடுத்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டு இந்த மாவோடு சேர்த்துக்கொள்ளுங்க. வறுத்து அரைத்தெடுத்த ஏலக்காய் பவுடர் வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து சேர்த்துக்கொள்ளுகிறேன். பேலன்ஸாக இருக்கிற சீனியையும் சேர்த்துக்கொள்ளுகிறேன்.
சேனி வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். நான் வந்து எப்போவுமே கொஞ்சம் குறையத்தான் சேர்க்குறேன். எங்களுக்கு சுகர் அவ்வளவு விருப்பமில்லைன்ற படியினால் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்கள். இப்போ பாருங்கள், முட்டைமா வந்து ஒரு அளவுக்கு வந்து ரெடியாகி வந்துட்டு இருந்த பாருங்கள். வறுபட்டு கொண்டு வரும்போது முட்டைமா வந்து குக்கீஸ் மாதிரியே சர சரண்டு தாச்சிக்குள்ளே சத்தம் கேட்பார். மா வந்து நன்றாக வந்து முருகி வர வேணும். இப்போ வந்து இன்னமும் கொஞ்சம் சுகர் வந்து சேர்த்துக்கொள்ளுகிறேன். கூடுதலான மா என்றபடியினால் ஒரு கப் சுகர் போட்டு நான் அது காணாமல் இருக்கப்படியினால் இன்னமும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுகிறேன். நீங்கள் வந்து 2 கப்லேருந்து 3 கப் மட்டும் சுகர் வந்து சேர்க்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ வந்து முட்டைமா வந்து ரெடி ஆகிட்டார். இந்த பாருங்கள் என்ன மாதிரி சூப்பராக வந்து முட்டைமா வந்து செய்து முடிச்சிருக்கிறேன். இந்த பாருங்கள் இப்படி முட்டைமா வர வேணும். இப்போது வந்து அடுப்பை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த அடுப்பின் கீட்டில் வந்து மாவை லைட்டாக வைத்திருக்கிறேன். இந்த பாருங்கள் இதை வந்து இன்னும் ஒரு பாத்திரத்தில் போட்டு நீங்கள் நன்றாக ஆற விட வேணும். இந்த முட்டை மாவை வந்து 4-5 மணித்தியாலங்கள் நன்றாக சூடு ஆற வைக்க வேண்டும். இப்போது வந்து இந்த முட்டை மாவை வந்து ஒரு பிளேட்டில் வந்து கிள்ளி போடுகிறேன். பாருங்கள் எப்படி இருக்கிறாரு. இப்படி வந்து மிகவும் வந்து சொடியாக இருக்க வேணும். இப்படி வறுத்தெடுக்க வேணும். நீங்கள் வறுக்கும்போது கூடுதலான கட்டி வந்து வரும்போது மா வந்து நன்றாக வந்து வறுபட்டு வந்ததின் பிறகு நீங்கள் குட்டி மிக்சியில் வந்து அந்த கட்டி எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு அப்புறம் அந்த வறுபடுகிற மிக்ஸோடு வந்து நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்கிறார். 2 முட்டைமா வந்து சூப்பராக இருக்கிறார். இந்த முட்டைமா ரெசிபி வந்து மிகவும் ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. வந்து இந்த ரெசிபியை வந்து சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியாக்கள் வரைக்கும் சாப்பிடலாம். இந்த முட்டை மாவை வந்து எனி டைம் நீங்கள் சாப்பிடலாம். யார் வேணுமென்றாலும் சாப்பிடலாம். சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியாக்கள் வரைக்கும் சாப்பிடலாம். மிகவும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. அத்துடன் வந்து ஒரு டீயோட நீங்கள் சாப்பிட்றது மிகவும் அருமையாக இருப்பார். இப்போ வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கிறார். மிகவும் அருமையாக இருக்கிறார். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருக்குன்னு சொல்லி சொன்னால் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்புறம் மற்றவர்கள் பார்க்குறதுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட் டைமாக என்னுடைய சேனலுக்கு வர்ற நீங்கள் என்னுடைய வீடியோஸ்க்கு வந்து பார்த்து முடிய அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனது வீடியோக்களை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புகிற நீங்கள் 3-4 நிமிடங்கள் வீடியோக்களை பார்த்து முடிய விட்டு அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய எல்லா வீடியோஸ்களையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிற எல்லா உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடை பெற்றுக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் இணைந்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.